ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், டிஎன்இஏ 2022 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எந்த டயத்தில் வரப்போகுது, நம்மளுடைய வெப்சைட்லாம் ஓப்பன் ஆகாமல் இருக்க எப்போ தான் வரப்போகுது அப்படிங்கிறதுல வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அதை விட ஆர்வமாக நான் இருக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம எந்தெந்த காலேஜை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு டீட்டெயிலாக போட்டால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ கரெக்டாக எந்த டயத்தில் வெளியாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:30 பத்தரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சார் வந்து பார்த்தீங்கன்னா இதை வெளியிடுறாரு. நம்ம வந்து அதை பார்க்க தான் போகிறோம். ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம், ரேங்க் லிஸ்ட் வந்தால் நமக்கு என்னென்னலாம் தெரிய வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது, கண்டிப்பாக அது வந்தோடனே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த ஸ்கோப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி ஐடிக்கு வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி ஐடியை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நம்ம ஒரு நம்மளுடைய தினேஷ் பிரபு சார் வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பைத்தான் வெப்பினாரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாரு. ஸோ யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்கோப் அதில் கற்றுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு பைத்தான் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுல் கோர்ஸுமே இப்போ எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கெல்லாம் 10,000, 20,000 அப்படிங்கிறதெல்லாம் வாங்குறாங்க. நீங்கள் அந்த கீழே உள்ள லிங்க் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் அதை வந்து டச் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா வந்து பைத்தானுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லாங்குவேஜாக மாறிடுச்சு. சி அதுக்கு சி எல்லாம் தாண்டி பைத்தான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வந்து அதை நீங்கள் எல்லாரும் யாராவது விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே இருக்கு, போய் பாருங்க. ஸோ வாங்க ரேங்க்கு பக்கம் போகும். ஸோ வாங்க ரேங்க்னா, ரேங்க் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். ஸோ என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேங்க் வந்துருச்சுங்க, ஜென்ரல் ரேங்க் வந்துருச்சுங்க, வந்ததுக்கப்புறம் நான் எதங்க பார்க்கறது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். என்னன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் வழியாக பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 இருக்கலாம், இல்லை ஒரு 10,000 இருக்கலாம், சரி ஒரு 15,000 இருக்கலாம், ஒரு 20,000 இருக்கலாம். நான் வந்து ஒரு 20,000 தாண்டி போயிட்டு சாய்ஸ்ல நீங்க நல்ல ரேங்க் லிஸ்ட்ல முன்னாடி இருந்தீங்கன்னா அந்த 20 சாய்ஸ்க்கும் கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்காது. எப்படின்னா நீங்க அந்த 20 சாய்ஸ்ல ஈஸியா நீங்க வந்து எடுத்துறலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ரேங்க்ல ரொம்ப பின்னாடி இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் அதிகமா வைக்கிற மாதிரி இருக்கும், அதிகமா வச்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. சோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது எவ்வளவு பேர் எந்தெந்த கட் ஆஃப்ல இருக்காங்க, இவ்வளவு கட் ஆஃப்ல இருந்து இவ்வளவு கட் ஆஃப்ல வரைக்கும் நம்ம வந்து இந்த நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருந்தோமே, ரவுண்ட் 1 ல உள்ளவங்க 175 வரைக்கும் வருவாங்க, ரவுண்ட் 2 உள்ளவங்க வந்து 155 வரைக்கும் வருவாங்க, ரவுண்ட் 3 உள்ளவங்க 130 வரைக்கும் வருவாங்க, ரவுண்ட் 4 உள்ளவங்க கடைசி கட் ஆஃப் வரைக்கும் வருவாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, அதே மாதிரி வருமா வராதா அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தோம்னா நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷெட்யூலும் வரும். சோ ரவுண்ட் ஷெட்யூலும் வரும். அது மாதிரி எல்லாருமே எல்லாருடைய ஜென்ரல் கவுன்சிலிங் தாங்க முக்கியமான விஷயம். ஜென்ரல் கவுன்சிலிங் நீங்க எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா ஜென்ரல் ரேங்கிங்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7.5 ரேங்க பார்த்துட்டு அதுக்கடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் அவங்கவுங்களுக்கு இருக்கிறத போய் பார்த்துக்குவாங்க. அதை தாண்டி நீங்க ஜென்ரல் ரேங்கி நீங்க எல்லாருமே பார்க்கணும். பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க பாருங்க, கம்யூனிட்டி ரேங்க பாருங்க, நம்ம கட் ஆஃப் பாருங்க. ஸோ எல்லாத்தையும் பாருங்க. இதுல இருந்து தெளிவான ஒரு இதை வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம சேனலை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கே வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனா சொல்லிடலாம், இந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்காங்கப்பா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்படிதான் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிடலாம். வாங்க நம்ம வெப்சைட்ல அடிக்கடி நீங்க வந்து கொடுக்கறதுக்கான ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறையா. ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் இப்பதான் அந்த டிஎன்இஏ வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை வந்து தொடங்கி வச்சோன்னே தானாக ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 10:30 எல்லாம் வெயிட்டிங்லேயே இருங்க, கண்டிப்பா வந்த உடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். தொடர்பாக நம்ம வீடியோக்களை டெய்லி இன்னைக்கு ஃபுல்லாக உள்ள வர வீடியோக்களை எல்லாத்தையும் பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.